தேசியவாதிகளை அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணியிருந்தாரு. அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால அவரை மற்றும் அவர் கூட இருந்த ஒரு சில பேரெல்லாம் கைது செஞ்சுருந்தாங்க. கைது செஞ்சதுக்கப்புறமா ஒரு சில மணி நேரங்களில் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதனால் கைது செஞ்சாங்க, எதனால் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த நவ நாகரிகமான பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் ஆர்கே நகரில் ஒரு மேடையில் தமிழக பாஜகவை சேர்ந்த நடிகைகளான குஷ்பு, நமிதா, காயத்ரி ரகுராம் மற்றும் கௌதமி இவங்க நாலு பேருமே அவங்களோட பெயர்களையே குறிப்பிட்டு ரொம்ப இழிவாக பேசியிருந்தார். ரொம்ப ரொம்ப இழிவாகவே பேசியிருந்தார். குறிப்பாக குஷ்பு அவர்களோட பெயரை குறிப்பிட்டு ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். இந்த விஷயத்தை கண்டித்து பல பேர் பல கண்டனங்கள்லாம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு சில திமுக ஊபிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது பழைய வீடியோ, இது சைதை சாதிக் அவர்கள் பேசிய பழைய வீடியோ, இப்போ தூக்கி வந்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான ஆள் யாருன்னா கிஷோர் கேசுவாமி. கிஷோர் கேசுவாமி தான் இந்த பழைய வீடியோவை தூக்கின்னு வந்துட்டு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிஷோர் கேசுவாமி அவர்களை பயங்கரமாக வசைப்பாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அது பழைய வீடியோவாகவே இருக்கட்டும், பழைய வீடியோவில் இது மாதிரி பேசுனா சரியா தெரியாமல் கேட்குறேன், அவர் அப்போ பேசினாருப்பா, அது அப்போ பேசுனதெல்லாம் கணக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவீங்க? பேசுனதை தானே பார்க்கணும், எப்போ பேசினார், எந்த டைமில் பேசினார் இதெல்லாமா பார்ப்பீங்க? பேசினார் இல்லையா, பேசுனது தப்பு தானே. ஆல்சோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இது ஒன்றும் பழைய வீடியோ கிடையாது. ஆர்கே நகரில் ரீசெண்டாக தான் சைதை சாதிக் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு, பழைய வீடியோ கிடையாது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் தயவுசெய்து கிளியர் பண்ணிக்கோங்க, இது பழைய வீடியோ கிடையாது. அவர் இப்போ பேசினது தான், இப்போ பேசின விஷயம் தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை மாதிரி எதிர்ப்புகள், கண்டனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டுருக்கு. இதை மாதிரி சைதை சாதிக் அவர்கள் பேசினார் இல்லையா, இதை மாதிரி பேசின விஷயத்தை கண்டித்து தமிழக பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தை ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நம்மளுடைய அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாஜகவை சேர்ந்த பெண்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அந்த நபரை இப்போ வரைக்கும் கைது செய்யப்படவே இல்லை. இதுக்கு அப்புறமா தமிழக பாஜகவை சேர்ந்த எந்த ஒரு பெண்ணையுமே திமுக காரங்க கேவலமாக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், வேறு எந்த பெண்களுமே இவனுங்க யாருமே கேவலமாக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையும் விட்டிருந்தார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழக காவல்துறைக்கிட்ட போராட்டம் பண்ணுறவங்க யாருமே பர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்களையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றவர்களும் கைது செஞ்சுருந்தாங்க. கைது செய்யும்பொழுதே அங்கங்கே தமிழகத்தில் அங்கங்கே பல இடங்களில் போராட்டங்கள்லாம் நடந்தது, சாலை முறையெல்லாம் பண்ணாங்க. எப்படி நீங்கள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களை கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் போராட்டங்கள் பண்ணாங்க, சாலை முறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அண்ணாமலை அவர்களை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்களை கைது செஞ்சதுக்கப்புறமா தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டம்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அவங்களையும் கைது செஞ்சாங்க. அவங்க எல்லாருமே திருமண மண்டபங்களில் அரெஸ்ட்டும் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களையும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்களை கைது செஞ்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரை நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் ரிலீஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அங்கிருந்த கூட்டம், மக்கள் கூட்டம், அங்கிருந்த மீடியாக்கள், அங்கிருந்த கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தினுடைய ஷூட்டிங் மாதிரி இருந்தது. அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவ்வளோ கேமராஸ், அவ்வளோ மக்கள் வந்து திரண்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை பெயரை சொல்லி வாழ்க வாழ்க அப்படிங்கிற மாதிரி கோஷம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. 37 வயசான ஒருத்தரை இவ்வளோ பேர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பல பேர் ஹீரோ வர்ஷிப்பும் பண்ணுறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மீடியா, தமிழக மீடியா பற்றி உங்களுக்கே தெரியும், அவங்களால் எவ்வளோ வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளோ வன்மத்தை கொட்டி பாஜகவை பற்றி ஏதாச்சும் நியூஸ் வந்ததுன்னா அது எப்படிலாம் திருச்சி பேசலாம், திருச்சி மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அதை மாதிரி தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் மகளிர் அணியினர் எடுத்து நடத்திய இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டு அந்த கண்ணோட்டத்தை அப்படியே மக்கள் மனசில் நம்ம பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நியூஸ் வெப்சைட் தவறான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் இந்தியாவில் வந்த ஒரு சின்ன ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு படிக்கிறேன், தயவு செய்தி கேளுங்களேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ணாமலை அவர்களை கைது செஞ்சாங்க இல்லையா, அண்ணாமலை அவர்களை கைது செஞ்சதுக்கு அப்புறமா தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லாம் போராட்டம் நடந்தது. அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்லேயும் ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. அந்த டைமில் போராட்டம் செய்திருந்தவங்க ஒரு சில கோஷம்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கோஷத்தில் வந்து ஒரு சில விஷயத்துறை காய்மறையாக பாஜக தலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உணர்த்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, கோவையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம், சாலை மறியலின் பொழுது எழுப்பப்பட்ட கோஷங்கள் அந்த கட்சியில் சலசலப்பை எழுப்பியிருக்கிறது. போராட்டம், இது போராட்டம், கோவை பாஜகவின் போராட்டம், கோவை பாஜகவின் போராட்டம் என மீண்டும் மீண்டும் பெண்கள் உரத்து முழக்கம் எழுப்பினர். இந்த முழக்கம்தான் இப்போது பாஜகவில் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கோவை பாஜகவின் போராட்டம், இது கோயம்புத்தூர் பாஜகவின் போராட்டம்னு அழுத்தி அழுத்தி சொன்னாங்களா அப்படின்ட்டு இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் இதிலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
பந்த் விவகாரத்தில் பஞ்சாயத்து. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை கண்டித்து கடந்த 31ஆம் தேதி பந்த் போராட்டத்துக்கு கோவை பாஜக அழைப்பு விடுத்தது. பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆகியோர் இந்த அழைப்பை விடுத்தனர். ஆனால் நீதிமன்றத்திலோ மாநில தலைமை கலந்து ஆலோசிக்காமலேயே கோவை மாவட்ட பாஜக தன்னிச்சையாக இப்போராட்டத்தை அறிவித்தது என கழற்றிவிட்டார் அண்ணாமலை. இதனால் கோவை பாஜக கடும் அதிருப்தி அடைந்தது. பின்னர் பந்த் போராட்டத்தையும் கைவிட்டது. அண்ணாமலையை புறக்கணிக்கும் இருவர் அணி. இதனால் பாஜகவில் சிபி ராதாகிருஷ்ணன், வானந்தி சீனிவாசன் தனி ஆவர்த்தனம் வாசிக்கின்றனரா என்ற கேள்வி எழுந்தது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கோவைக்கு சென்ற அண்ணாமலை நிகழ்ச்சியில் சிபிஆரும் வானந்தி சீனிவாசனும் பங்கேற்கவில்லை. கோவை ஈஸ்வரன் கோவிலில் கந்த சஷ்டி பஜனை பாடிய போதும் இவர்கள் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது கோவை பாஜகவின் போராட்டம் என தனித்து அக்கட்சியினர் முழக்கம் எழுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு என்ன புரியலன்னா, அது எப்படி இந்த நியூஸை இவங்க இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த போராட்டம் அப்படிங்கிறதே அண்ணாமலை அவர்கள் கைது செய்கிறதுக்காக தான், புரியுதுங்களா? அண்ணாமலை அவர்கள் மீது அதிருப்தி இருந்ததுன்னா எதுக்காக அண்ணாமலை அவர்களை கைது செய்யும்பொழுது கோயம்புத்தூர்காரங்க போராட்டம் பண்ண போகிறாங்க? நீங்களே சொல்லுங்களேன். இந்த போராட்டமே அண்ணாமலை அவர்களை கைதை அண்ணாமலை அவர்களின் கைதை கண்டித்து தான். அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் மீது அதிருப்தி, அதனால் பாஜகக்காரங்க இது கோவை பாஜகவின் போராட்டம் அப்படிங்கிற சொல்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இதில் இவங்க ஒரு சில விஷயத்த வர சொல்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் போகும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் வரலை. கோயம்புத்தூரில் அந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு அண்ணாமலை அவர்கள் போகும்பொழுது அவங்க ரெண்டு பேருமே வரலை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு நியூஸை கொண்டு வராங்க இல்லையா. விஷயம் என்னன்னா, வானதி சீனிவாசன் அவர்கள் லோக்கல்லே இல்லை. இவங்க வேறு ஏதோ ஒரு மாநிலத்தில் அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேறு ஒரு வேலை விஷயமா இன்னொரு இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ அழகாக நேக்கா ட்ரிக்காக இது மாதிரி ஒரு செய்தியை போடுறாங்க பாருங்களேன். முடியல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸால் அண்ணாமலை அவர்களை சமாளிக்க முடியல. எந்த பக்கம் போனாலும் அவர் அணை கட்டுறாரு, எந்த பால் போட்டாலும் அவர் சிக்ஸர் அடிக்கிறாரு. இவங்க எவ்வளோ டஃப் கொடுத்தாலும் மனுஷன் நின்று விளாட்றாரு, இவங்களால் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே அண்ணாமலை அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் போய் முடியுது. இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறலாம் சுத்தமாக தெரியல. பட் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அண்ணாமலை அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் போய் முடியுது. அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படி மேலே ஏற தான் செய்து பார்ப்போம். பொறுமையாகப்படுத்தி போவோம். இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, அண்ணாமலையுடைய கிரேஸ் இன்னும் எப்படிலாம் உயரப்போகுது அப்படிங்கிறத பொறுமையாகப்படுத்தி போவோம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு விடுவதில் சந்திக்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.